ஹாய், ஹலோ, வணக்கம். நான் அபிரமி ஆனந்தன். நம்மக்கிட்ட யாராவது வந்து இந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் நம்ம நினைப்போம்? பாலடைஞ்ச பில்டிங்கோ இல்லை பல நாளாக ஓப்பன் பண்ணப்படாத ஒரு இடத்துல தான் பேய் இருக்குன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பல நாட்களாக பல ஆட்கள், அதாவது நூற்றுக்கணக்கான ஆட்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல பேய் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு இடம் நம்ம இந்தியாவில் இருக்குது, அதுவும் ஒரு ஏர்போர்ட்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் இருக்க ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு ஏர்போர்ட்டை பற்றியும் அங்கே நடக்கக்கூடிய ஒரு அமானுஷமான நிகழ்வுகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ த்ரில்லிங்காக இருக்க போது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைதராபாத் சாம்சபேட் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் தான் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்த ஒரு ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பலவிதமான அமானுஷமான நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அமானுஷமான நிகழ்வுகளை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல் அமானுஷமான நிகழ்வுகள் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ரூமில் நிறைய பேர் வேலை செய்வாங்க, அதாவது சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறதுக்காக நிறைய பேர் அந்த செக்யூரிட்டி ரூமில் வேலை செய்வாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு பேர் அந்த ரூம்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு சிசிடிவி கேமராவில் மட்டும் ஒரு நபர் வந்து அந்த கேமராவையே பார்த்துட்டு நின்றுட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து கம்ப்யூட்டர் மூலமா பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு என்னடா இந்த பையனுக்கு வந்து பைத்தியம் ஈடு பிடிச்சிருச்சா, இந்த மாதிரி கேமராவையே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த கேமராவில் தெரிஞ்ச அந்த ஒரு நபருடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆயிருக்கு. இதை பார்த்த உடனே அங்கிருந்த எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. ஸோ வெளியே வந்து அந்த கேமராவில் தெரிஞ்ச அந்த ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே அந்த மாதிரியான நபர் யாருமே இல்லை. ஸோ இதை பார்த்த உடனே அவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஸோ எல்லாருக்கிட்டையும் போய் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க, பட் யாருமே அவங்கள நம்பலை. ஸோ இப்போ ரெண்டாவதாக நடந்த அமானுஷமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் அவருடைய ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறதுக்காக ரன்வேவை செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு ஃப்ளைட்டை இறக்கலான்னு கிட்ட வரும்போது ரன்வேல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு லேடி வந்து நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்த உடனே ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணாமல் திரும்பவும் மேலே எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த நேரத்தில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம்லேருந்து பைலட்டுக்கு கால் பண்ணி என்னாச்சு, ஏன் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பைலட் என்ன சொல்கிறாருன்னா ரன்வேல ஏதோ ஒரு லேடி நிற்கிறாங்க, ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்லாம் ரன்வேல போய் யாராவது நிற்கிறாங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்தோம், அந்த மாதிரியான லேடிஸை வந்து எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதுதான் அங்கே நடந்த இரண்டாவது அமானுஷமான நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அங்கே நடந்த மூணாவது அமானுஷமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில் வேலை செய்யக்கூடிய இரண்டு நபர்கள், அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு பேருமே நைட் ஷிஃப்ட் வேலைக்கு வரவங்க. ஆனால் அதில் ஒரு நபர் 5-6 நாளாக வேலைக்கு வரவே இல்லை. இதனால் பதற்றப்பட்ட அவருடைய நண்பர் வந்து அவரை மீட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த நபர் அவருக்கு நடந்த அமானுஷமான நிகழ்வுகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு நாள் வந்து இந்த நபர் ஏர்போர்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் அவர் வேலை செஞ்ச ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரூம் தான். அந்த ரூமுக்குள்ள ஒரு 5-6 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த ரூமை விட்டு வெளி வேற எந்த ரூம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வேலை செய்யவே இல்லை. ஸோ இந்த ஒரு 10 பேர் மட்டும் தான் நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ முக்கியமான ஃபைல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள இந்த ஒரு நபர் மட்டும் உள்ள போயிருக்காரு. அந்த ஸ்டோர் ரூம்ல ஆட்கள் யாருமே வேலை செய்யல. இவர் உள்ள போகும்போது இருட்டா தான் இருந்திருக்கு. ஸோ லைட்டை, அதாவது சின்ன லைட்டை மட்டும் ஆன் பண்ணிட்டு அவர் உள்ள போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ சடனா மெயின் லைட் வந்து ஆன் ஆயிருக்கு. ஸோ யாராவது உள்ள வந்திருக்காங்களான்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு. அப்போ யாருமே அந்த ரூம்குள்ள வரல. ஸோ நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் முன்னாடி ஒரு சேர்ல ஒரு நபர் உட்காந்துருக்காரு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணாமையே அந்த சிஸ்டம் ஆன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்காரு. அந்த ஏர்போர்ட்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களுடைய யூனிஃபார்ம் எதையுமே அவர் போடல, நார்மலா ஒயிட் கலர் டிரஸ் போட்டிருந்திருக்காரு. ஸோ இப்போ அவர் போய் அவங்க கிட்ட கேட்கிறாங்க, நீங்க யாரு, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த நபர் வந்து, அதாவது முகம் தெரியாத அந்த நபர் எதுவுமே பேசல. கோவப்பட்ட இவர் வந்து அந்த சேரை தள்ளி விட்டுருக்காரு. அப்ப கீழே விழுந்த அந்த முகம் தெரியாத நபர் திரும்பி இவரை பார்த்துருக்கு. அப்போ அந்த நபருடைய உருவம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அங்கங்கே பிளட் கரையோடு இருந்திருக்கு. ஸோ இந்த உருவம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அமானுஷமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த அமானுஷமான உருவம் இவரை பார்த்து வேகமாக சிரிச்சிருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே ரொம்பவே பயந்து போயிடுறாரு. ஸோ அந்த ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு வேகமாக வெளியே ஓடி வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா நபர்கிட்டையும் நடந்ததை சொல்கிறாரு. ஸோ மற்ற எல்லாருமே அந்த ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஒரு நபர் அந்த ரூமில் இல்லவே இல்லை.
அவங்க சொன்ன மாதிரியான எந்த ஒரு நிகழ்வுகளும் நடந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லை. ஸோ யாருமே அந்த ஸ்டாஃப் சொன்னதை நம்பவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவருக்கு ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அதனால ஃபீவர் வந்து 5-6 நாளாக வேலைக்கு வராமல் இருந்திருக்காரு. இப்போ அங்கே நடந்த 4வது அபாடிஷமான நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்போர்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அவருடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரு கண்ணாடி கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதா அவருடைய வேலை. ஸோ அப்படி ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரையும் கண்ணாடி கிளாஸையும் க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. அவர் க்ளீன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அறை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, வாரத்தில் 1-2 நாள் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு அறையை நைட் டைமில் அவர் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் யாரோ நடக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. ஸோ அப்போ திரும்பி பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. ஸோ திரும்பவும் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ திரும்பவும் யாரோ நடக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்குது. 2-3 தடவை திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கண்ணாடியை க்ளீன் பண்ணுற அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பக்கம் பார்க்கும்போது ஆப்போசிட் சைடில், அதாவது கண்ணாடியுடைய ஆப்போசிட் சைடில் ஒரு நபர் இவர் மாதிரியே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்தரத்தில் மிதந்துக்கிட்டே அந்த கண்ணாடியை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்த உடனே அந்த நபர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. எப்படி ஒரு நபரால் அந்தரத்தில் மிதந்துக்கிட்டே வேலை செய்ய முடியும்? ஸோ இதை பார்த்த உடனே ரொம்பவே பயந்து போன அந்த ஒரு நபர் அங்கேருந்து வெளியே கிளம்பி போகிறாரு. அங்கே போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் நடந்ததை சொல்கிறாரு. ஸோ எல்லாரும் திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. ஆனால் அப்படி ஒரு நபர் அங்கே இல்லவே இல்லை. ஸோ இவர் சொன்னதை அங்கேருந்து யாருமே நம்பலை. ஸோ இப்போ அங்கே நடந்த 5வது அமானுஷமான நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்லாம் லேண்ட் ஆகக்கூடிய அந்த ரன்வேயில் 2-3 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அனுப்புறது தான் அவங்களுடைய வேலை. ஸோ அந்த மாதிரி நைட் டைமில் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் ஃப்ளைட் கிளம்புறதுக்கு ரெடியாகிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டுடைய ரன்வேயில் வந்து ஒரு நபர் வந்து வித்தியாசமான ஒரு நபர் வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த 3 பேரும் அந்த நபரை கூப்பிட்டு, தூரத்துலேருந்தே கூப்பிட்டு, யாருப்பா அது அங்கே நிற்கிறது, நவருங்க ஃப்ளைட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அந்த நபர் எதையுமே கவனிச்ச மாதிரி தெரியல, அப்படியே அதே இடத்துல நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே ரொம்பவே 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸோ அந்த நபரை ஒத்து பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக அந்த ஒரு நபர் அங்கேருந்து டிசப்பியர் ஆயிடுறாரு. ஸோ இதை பார்த்த உடனே அந்த 3 நபர்களும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே நடக்கக்கூடிய அமானுஷமான நிகழ்வுக்கு என்ன காரணங்கள் சொல்கிறாங்கன்னா, இந்த ஏர்போர்ட் கட்டும்போதும் சரி, கட்டுறதுக்கு முன்னாடியும் சரி, இந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஆன்மாக்கள் தான் இங்கே வந்து ஆவிகளாக சுற்றிட்டு இருக்கிறதாகவும், அதுதான் மற்றவங்களை எல்லாம் இந்த மாதிரி பயமுறுத்துறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு செட்டன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே பேசஞ்சர் போகிறதுக்கு அனுமதி கிடையாது, வெறும் ஸ்டாப்ஸ் மட்டும் தான் போகிறதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த ஒரு ஏர்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1வது ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஏர்போர்ட்ல பலவிதமான அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்க கேட்கும் போது என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே இது ஆவிகள் செய்யும் அட்டகாசம் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா யாரோ கட்டிவிட்ட கட்டுக்கதை நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.